Hello everyone, ellarum nalla irkeenga nu nenikiren. Inniki indha video la vandu nama latest express entry draw pathina update dhaan paakaporom. So express entry draw vandu July 6th anniki nadakapodunu pora video la na sollirna. So far vandu PNP draws mattume nadanditundadhu few months but FSW CEC draws alla eppo resume agunu ellarum aarvuma edirpaathittundirpom. So adhe madri last video la na sollirna July 6 am thedi all program draw. So எந்த ப்ரோக்ராம்னு ஸ்பெசிஃபை பண்ணாம எல்லா 4 ப்ரோக்ராம்க்குமே சேர்ந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி draw வந்து நடக்க போகுது அப்படினு. சோ அதே மாதிரி இன்னைக்கு draw நடந்துது. அதுல வந்து எவ்ளோ ஸ்கோர்ஸ் இருந்த கேண்டிடேட்ஸ் இன்வைட் பண்ணிருக்காங்க, எவ்ளோ பேர் இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கற டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ எவ்ளோ ஸ்கோர் இருந்தது அதுதான் ரொம்ப பேருக்கு ஆர்வமா இருந்திருக்கும். ஸ்கோர் வந்து 557. So 557 and above irundha nare pertha invite ellathiyum invite panirukanga. Tie breaking rule vandu November 13th vechirukanga. Tie breaking na enna appdin pathina ipo 557 liye vandu nare per irukanga, ore point la nare per irukanga appdina November 13th க்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க, அதாவது முன்னாடி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணவங்கள வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் கிரியேட் பண்ணவங்கள வந்து செலக்ட் பண்ணாம போயிருப்பாங்க. இந்த டிரால 557 இருந்தவங்கள மட்டும். பட் 557 க்கு மேல இருக்காங்க அப்படினா எல்லாரையுமே இன்வைட் பண்ணிருக்காங்க. And இதுல எவ்ளோ பேர் இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 1500 கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. யூசுவலா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி டிரா, அதாவது யூசுவலான்னு சொல்றது நான் கோவிட்க்கு முன்னாடி 2020 லாஸ்ட் டிசம்பர் 2020 ல கடைசியா இந்த மாதிரி ஒரு ஆல் ப்ரோக்ராம் டிரா நடந்துது. சோ அந்த டைம்ல வந்து எப்படி இருந்தது அப்படினு பாத்தீங்கன்னா 3000 to 4000 candidates every draw la invite panniterpaanga, but sometimes 6000 sometimes andha madri konja adhigama kuda pogum, but usually vandu the 3000 to 4000 da irukum. Ana indha thara vandu romba kammiya 1500 mattum da invite panniranga. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா அதே மாதிரி 3000 to 4000 candidates இன்வைட் பண்ணுவாங்க அப்படினு. ஆனா ஏன் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கம்மியா இன்வைட் பண்ணிருக்காங்கன்றது தெரியல. மேபி அவங்க வந்து சீக்கிரமா processing பண்ணனும் அப்படிங்கற கோலும் சொல்லிருந்தாங்க. சோ இனிமே எக்ஸ்பிரஸ் என்ட்ரி எல்லாமே வந்து 6 months குள்ள processing வந்து பண்ண போறோம் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ மேபி அத அச்சீவ் பண்றதுக்காக கம்மி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்கறாங்களா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று அதாவது ஜூலை 5th அன்னைக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க இமிகிரேஷன் மினிஸ்டர். கிராஜுவலாக வந்து நாங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கேண்டிடேட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அதுதான் ஸோ ஸ்லோவாக வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1500 இனி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா கேண்டிடேட்ஸை இன்வைட் பண்ண ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேபி இட் கேன் மீன் தட். அப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ஆக்கியூபேஷன்ஸை இன்வைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் லேபர் மார்க்கெட் நீட்ஸ். இப்போ வந்து எந்த மாதிரி ஆக்கியூபேஷன்ஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்வைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி இந்த ட்ரா நடந்திருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து ஜென்ரலாக எல்லா ஆக்கியூபேஷன்ஸும் லைக் NOC கேட்டகரி 0A ஆர் பியில் இருந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அந்த கேட்டகரியில் இருந்த எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆக்கியூபேஷன் தான் அப்படின்ற மாதிரி கொடுக்கல. ஸோ இதுவும் வந்து அவங்க ஸ்லோவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது எல்லாத்தையும் இன்வைட் பண்ணாமல் என்ன தேவையோ எந்த ஆக்கியூபேஷன்ஸ் தேவை அதிகமாக இருக்கோ அவங்கள மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இன்வைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 557 CRS ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்கோர் தான். ஆவரேஜாக ஒரு கெனேடியன் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை கெனேடியன் எஜுகேஷனோ இல்லை பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸோ இன் கனடாவில் இல்லைன்னா ஒர்க் ஜாப் ஆஃபரோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்கோர் அச்சீவ் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ரொம்ப ஹையான ஸ்கோர் தான், ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் கிடையாது. பட் நீங்கள் ஒரு வேளை ஒரு 450 ஒரு 470s கிட்டே இருக்குது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த ட்ராவில் அப்படின்னா தட் இஸ் ஸ்டில் ஹோப். ஏன் அப்படின்னா NOC ஸ்பெசிஃபிக்காக ட்ரா நடக்கும்போது எந்த NOC கேட்டகரிக்கு வந்து பிக் பண்ண வாய்ப்பு அதிகம் நமக்கு இன்னும் தெரியாது. பட் நீங்கள் ஒரு வேளை ஹை டிமாண்ட் ஆக்குபேஷனில் இருந்தீங்கன்னா CRS வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு இன்விடேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணாமல் இருக்கீங்க சோஃபார் அப்படின்னா க்ரியேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது நல்லது. அண்ட் இந்த கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை குறைக்கறாங்களா இல்ல நம்பர் ஆஃப் draws ஏ குறைக்க போறாங்களா அப்படின்றதும் நமக்கு clear-ஆ தெரியல ஏனா இன்னைக்கு நடந்துருக்கு இட்ஸ் வெட்னஸ்டே சோ யூசுவலா எப்படி முன்னாடி கோவிட்க்கு முன்னாடிலாம் எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா every other wednesday இந்த வெட்னஸ்டேனா அடுத்த வெட்னஸ்டேக்கு விட்டு அடுத்த வெட்னஸ்டே 2 weeks once வந்து draw நடக்கும் ஆனா அதே frequency-ல இனிமேலும் நடக்குமான்றது நமக்கு இனி நடந்தா தான் நமக்கு தெரியும் ஏனா அவங்க gradually-ஆ நாங்க வந்து increase பண்ண போறோம் numbers அப்படினு சொல்றதுனால maybe அந்த frequency-யும் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நீங்க again profile create பண்ணல இல்ல create பண்ண போறீங்க அப்படினா சீக்கிரமா பண்றது it's better So, this video is helpful if you like it. And this is immigration and Canadian settlement videos. Subscribe to the channel. Thank you.